டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணி குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் வருகிற அக்டோபர் 16 முதல் ஆஸ்திரேலியாவில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் துவங்க உள்ளது. இதற்கான வலுவான இந்திய அணியை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா தயார் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் வீரர்கள் பலரும் கூட டி டுவெண்டி உலகக்கோப்பை அணி குறித்த தங்களது ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இதுகுறித்து பேசியுள்ள முன்னாள் வீரர் ரவிசாஸ்திரி டி டுவெண்டி உலகக்கோப்பை அணிக்கான இந்திய அணியின் பந்துவீச்சு குறித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பந்துவீச்சாளர்களின் பங்கு இந்திய அணிக்கு முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக ஆஸ்திரேலிய மைதானங்களில் இடதுகை வேக பந்து வீச்சாளர்கள் இதுவரை சிறப்பாக பந்து வீசியுள்ளனர். பந்து வீச்சிற்கு சாதகமாக திகழும் ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் அர்ஸ்தீப் சிங்கின் பந்து வீச்சு சாதகமானதாக இருக்கும். அதேபோல் புவனேஸ்வர் குமார், பும்ரா, முகமது ஷமி ஆகியோருக்கும் அணியில் இடம் கொடுப்பது இந்திய அணிக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூன்று வலதுகை வேக பந்து வீச்சாளருடன் ஒரு இடதுகை வேக பந்து வீச்சாளருக்கும் இடம் கொடுப்பதே இந்திய அணிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.